அங்க இங்கன்னு முடங்கி கிடக்குறவங்க பணம் இன்னும் 10 நாள்ல வந்து சேர்ந்துடும். நான் வேற ஏதாவது செய்யணுமா? வர வேண்டியது வந்தாலே போதும். எதுவுமே வேணாமா? எதுவுமே வேண்டாம் ஐயா. என் பையன் என்ன நல்லாவே பாத்துக்கிறேன் ஐயா. ஒண்ணுமே வேணாமா? புது காரு, வீடு, பணம். நீங்க எங்க முதலாளிக்கு செஞ்சது போதுமுங்க. அப்ப நான் கிளம்பலாமா ஐயா? சுப்பிரமணி பையன் தானே? ஆமா, ஆனா நான் அவர மாதிரி இல்ல, உண்மையா உழைக்கிறவன். தெரியும், தெரிஞ்சுதான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ நல்லா வரணும், என்ன தேவையோ கேளு. 1.5 லட்சம் கொடுங்க, நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன். பெருசா பண்ணடா, எவ்வளவு உண்மை கேளு. இல்லையா, இது போதும், நான் நல்லா வந்துடுவேன். நல்லா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இதுல நீங்க தலையிட வேணாம். சரிங்க சார். டேய், பத்துன்ற மாமியா வீட்ல இருந்தா பணத்தை கொடுக்குறான். அதுவும் நான் கந்து வெட்டிக்கு வேற வாங்கியிருக்கேன். வரதராஜ அவரோட தாம்பரம் பிளாட்டை வித்த காசுலதான் என் பணம் கொடுத்துருக்கான். என் பணத்தை எல்லாம் போட்டிருக்கேன். ராகேஷும் வியாபாரத்தை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த தம்பிய பத்திரமா கூட்டிட்டாங்க. Karthik, biopsy report has come. The cancer has spread to his lungs. So? இப்போ நம்ம அவரை லைஃப் சப்போர்ட்ல தான் வைக்க முடியும். எவ்வளோ நாளைக்கு இப்படியே கண்டினியூ பண்ணுறது டாக்டர்? இருக்கிற வரைக்கும் இப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அப்பா எவ்வளோ நாள் டாக்டர் இருப்பார்? 5 to 6 years? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இட் குட் பி 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் மேக்ஸ். சாரி கார்த்திக். கார்த்திக், இந்த ரைஸ் வைக்கட்டுமா? நான் உங்கள் அளவுக்கு படிக்கல, எனக்கு உங்கள் வயசும் இல்லை. பொதுவாக எல்லாரும் ஏமாத்துறதுக்கும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு தான் தைரியம் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக நின்று வாழறதுக்கு தான் சார் பெரிய தைரியம் வேணும். அப்பா, கொஞ்சம் செலவு அதிகமாகிடுச்சு, அந்த கேளம்பக்க நிலத்தை விற்கணும். ஏண்டா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல? பணம் இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் கோச்சமாக இருந்ததுப்பா. சாரிப்பா. போடா, நீ தான்டா என் மொதல் குழந்தை. அந்த இடம் உனக்கு தான், யாருக்கிட்டையும் கடன் கேட்காத. அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும்? அந்த இடத்த வித்துட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணத்தை கொடுத்துரு. இவ்வளோ பெரிய ரூமு, வேற சின்ன ரூம் போயிடலாம, வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? வேணாண்டா, வீட்டுக்கு போயிடலாம். நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன்பா முழுசா. நீ என் கூட இருக்கில்ல, அது போதும். வணக்கம்பா. ஆ நாராயணா,
அப்பா அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா ஒண்ணும் இல்லடா. எங்கேயா வெளில போய் சாப்பிடலாமா? இதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. சரிப்பா போலாம். திரும்பி வரமாட்டா முடிச்சிருச்சு. நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேன், கூட இருக்கிறேன். வேணாப்பா, நீங்க காலேஜ் போங்க. I'll be okay. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஐ நோ இட் குட் பி டிஃபிகல்ட், ஆனா உனக்கு இந்த மாதிரி யாருக்க கூடாது. அப்பா, அம்மா சாகும் போது உங்களுக்கு ஒரு 35 வயசு இருந்திருக்குமா? கூட ஒரு 8 வயசு பையனோட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? மனைவி இல்லாத வாழ்க்கை தான் கஷ்டம். அதை நினைக்கும் போது எனக்கு நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நாள் போச்சுன்னா அது ஓகேப்பா, நான் நார்மல் ஆயிடுவேன். வீட்டுக்கு போயிடலாம், ஏதாவது பிரச்சனைன்னா ஆஸ்பத்திரி போயிடலாம். சரிப்பா. ஏன்? ஆமாப்பா, அங்க போய் படுக்கிற நினைச்சாலும் ஒரு மாதிரி இருக்கு. என்னப்பா இப்படி சொல்ல? வண்டி இருக்கு. அட வாங்க சார். இல்ல வண்டி இருக்குன்னு சொல்லு. வாங்க வாங்க போடா. கையில எடுங்க. கையில எடுங்க. இல்ல வண்டி இருக்கு. ஆட்டோல போறீங்க? போறீங்க? காத்து யாரும் தெரியுமாங்களா? நீ யாரையா? யாரும் தெரியுமாங்களா? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னாச்சு? போங்கடா. டேய் போங்கப்பா. அடி அடி போங்கடா. கும்பல் கூடுது. போங்கடா, வண்டில இருங்க. போங்க. டேய் போங்கடா. டேய் போங்க. அம்மா, நான் குண்டு இல்லம்மா. ஐ அம் ஃபுல் ஆஃப் ஹெல்த். ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்குமா? எனக்குன்னு ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா வருவான். அதை விட முக்கியமா நான் எப்படி இருக்கேனோ அதுல சந்தோஷமா இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, முருகா முருகா, சந்தோஷமா இருக்கறாளா? சந்தோஷமா இருந்துட்டா நல்ல புருஷன் கிடைச்சிருவானா? ஏன் ராஜேஸ்வரி அம்மா, ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஸ்வீட்டிக்கு நல்ல என்ஆர்ஐ மாப்பிள்ள கிடைப்பான். கிடைப்பான், கிடைப்பான். இந்த மாதிரி கோணிப்பை மாதிரி துணியை தச்சு போட்டா நல்லா கிடைப்பான். நீ முதல்ல வாய்க்கு சிப்பு போட்டு அந்த சிப்பு போடுற வழியை பாரு. பாருங்க, நல்லா பேசுங்க.